அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து ஐயாவோட ஆகாமிய கர்மா அந்த புக்கு தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். போன வாரம் வந்து நம்ம நம்மளுடைய நன்மைகள் தீமைகள் இவைகளுக்கு நாம செய்யக்கூடிய நல்வினைகள் மற்றும் தீவினைகள் தான் காரணம், அதுதான் அப்படி பார்க்கும்போது தான் நியாயமானதாகவும் சரியானதாகவும் இருக்கும் எல்லாமே அப்படின்னு பார்த்தா, இறைவன் வந்து பாரபட்சம் உடையவராக கருதப்படுகிறார். ஏன்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது இல்லைங்களா, மனிதர்கள் இதுல வசதியானவர்கள், ஏழை, ஆரோக்கியமானவங்க, நோய்வாய்ப்பட்டவர்கள் அப்படின்னு. சோ நம்மளோட நன்மைகள் தீமைகளுக்கு நம்மளுடைய செயல்கள் தான் அப்படிங்கறத தெரிஞ்சோம். அதோட தொடர்ச்சியா அடுத்த சாப்டர் ஓகேமா, நம்ம அடுத்த சாப்டர் வந்து மூவினைகள் அப்படின்னு பாக்குறோம். நமது நல்வினை தீவினை என்பது என்ன, நமது கர்மா என்பது என்ன, கர்ம பலன் என்பது என்ன, பாவ புண்ணியங்கள் என்பது என்ன. கர்மாவை மூன்று வகையாக பிரிக்கிறார்கள், சஞ்சித்த கர்மா, பிராராப்த கர்மா, ஆகாமிய கர்மா, இப்படி மூவகை கர்மாக்கள். சஞ்சித்த கர்மா என்பது கர்மாக்களின் குவியல். நாம் எத்தனையோ ஜென்மாக்களில் எத்தனையோ பாவ புண்ணியங்கள் நல்வினை தீவினை செய்திருக்கலாம், அவற்றின் ஒட்டுமொத்த தொகுப்பு தான் சஞ்சித்த கர்மா. ஓகே, இப்போ நம்மளோட நன்மை தீமைகளுக்கு நம்ம செஞ்ச நல்வினை தீவினை செயல்கள் தீர்க்கமா காரணம் பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ நல்வினைனா என்ன, தீவினைனா என்ன, பாவம் புண்ணியம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்ப கர்மாக்களை வந்து மூன்று வகைகளா பிரிக்கிறாங்க, சஞ்சித கர்மா, பிராராப்த கர்மா, ஆகாமிய கர்மா. சஞ்சித கர்மாங்கிறது மொத்த கர்மாக்களின் குவியல், பல பல ஜென்மங்கள்ல நாம செய்த செயல்களின் விளைவுகள், அந்த குவியலான ஒட்டு மொத்த தொகுப்புகள் தான் மொத்த கர்மாக்களின் தொகுப்பு தான் சஞ்சித கர்மா. நாம் நம்முடைய இதுக்கு ஐயா வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறாருமா, நாம் நம்முடைய மொத்த பணத்தையும் வங்கியில் சேர்த்து வைத்துள்ளோம் என்றால் நம்முடைய சேமிப்பு கணக்கில் உள்ள மொத்த தொகை தான் சஞ்சித கர்மா. நாம் வங்கியில் பணத்தை சேமித்து வைத்திருக்கிறோம், மொத்த பணத்தையும் ஒரே தடவையாக செலவு செய்ய மாட்டோம், நமக்கு தேவைப்படும் பொழுது மாத்திரம் கொஞ்சம் எடுத்துக்கொள்கிறோம். நாம் செலவுக்கு எடுத்துக்கொள்வது போக மீதி நமது கணக்கிலேயே இருக்கிறது. அப்படி நாம் இந்த பிறவியில் அனுபவிப்பதற்காக எடுத்துக்கொண்டு வரும் கர்மா தான் பிராராப்த கர்மா. ஓகே, அதாவது நம்ம பணம் சேமிச்சு வச்சிருக்கோம்னா பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கோம், வீட்டுல வச்சிருக்கோம். அப்போ நமக்கு ஏதாவது தேவை இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல அந்த தேவைக்கு எடுத்துட்டு வந்து செலவு பண்ணுவோம். இந்த மாதிரிதான் அந்த மொத்த டெபாசிட் தான் சஞ்சித கர்மா. இந்த பிறவியில அனுபவிக்கிறதுக்காக நாம கொஞ்சம் இப்ப செலவழிக்கிறதுக்காக போய் எடுத்துட்டு வரோம்ல, அந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த பிறவியில பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் அனுபவிக்கிறதுக்காக கொஞ்சம் கர்மாவை எடுத்துட்டு வந்திருக்கோம், அதுதான் பிராராப்த கர்மா. அதாவது பேங்க்ல டெபாசிட் 1 லட்சம் வச்சிருக்கோம்னா இப்ப ஒரு 25,000 எடுத்து எடுத்து நம்ம செலவு பண்ற மாதிரி நம்ம சஞ்சித கர்மால ஒரு 25% ஏதோ எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்போ இன்னும் எவ்வளவு இருக்குன்றத நமக்கு இன்னும் தெரியல. மொத்த கர்மாவையும் நம்மால் ஒரே பிறவியில் அனுபவித்து தீர்த்துவிட முடியாது. ஆகவே கொஞ்ச கர்மாக்கள் மட்டுமே இந்த பிறவியில் அனுபவிப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. அப்படி இந்த பிறவிக்காக மட்டும் நாம் அனுபவிக்க எடுத்துக்கொண்டு வந்த கர்மா தான் பிராராப்த கர்மாவாகும். நாம் அனுபவிக்க எடுத்து வந்த கர்மா போக சஞ்சித கர்மா மேலும் கொஞ்சம் மீதியாகத்தான் இருக்கிறது. அது நமது கணக்கில் இனி வரும் பிறவிகளுக்காக வைக்கப்பட்டுள்ளது. அதாவது மொத்த கர்மா, சஞ்சித கர்மா, அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வந்துட்டோம், அதான் இப்ப இந்த பிறவியில செலவு செலவுக்காக அது பிராராப்த கர்மா. ஆனா மேல அந்த சஞ்சித கர்மா வந்து நம்மளோட பேர்லதான் அடுத்து வர்ற பிறவிகளுக்காக அது அப்படியேதான் இருக்கு. இருக்கு, சரி. கொஞ்சம் இன்னும் நம்மளுக்கு மேல இருக்கோ என்னன்றது நமக்கு இன்னும் இதுவா இருக்கு. நமக்கு பிராராப்த கர்மாவை நாம் எடுத்து கொண்டு வந்து விட்டோம், அந்த பிராராப்தத்தை நாம் அனுபவித்து முடிக்கிறோம். நாம் செலவு செய்வதற்காக வங்கியிலிருந்து எடுத்த பணம் தான் பிராராப்த கர்மா என்று பார்த்தோம். அப்படி நாம் செலவு செய்வதற்காக எடுத்துக்கொண்டு வந்த பணத்தை
செலவு செய்வதோடு நின்று விடாமல் ஒரு தொழிலில் முதலீடு செய்து விடுவதாக வைத்துக் கொள்வோம். இப்போது நாம் செய்த முதலீட்டின் காரணமாக உபரியாகவும் வருவாய் வந்து விடுகிறது. இப்படி நாம் பிராராப்த கர்மாவை அனுபவிக்கும் போது புதிதாகவும் நல்வினை மற்றும் தீவினைகளை செய்து விடுகிறோம். அதன் விளைவாக புதிதாகவும் கர்மவினை தோன்றி விடுகின்றது. அப்படி புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட கர்மா தான் ஆகாமிய கர்மா. ஆகாமிய கர்மா என்பது நம்மால் புதியதாக தோற்றுவிக்கப்பட்டது. நம்ம வந்து பிராராப்த கர்மா இங்க அனுபவிக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ பேங்க்ல இருந்து பணம் எடுத்துட்டு வந்துட்டோம் செலவு பண்றதுக்காக. அந்த பணத்தை என்ன பண்றோம், நம்ம முதல் ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிடுறோம், நம்மளுக்கு இன்கம் வந்துடும். சோ இப்ப செலவு பண்ண எடுத்துட்டு வந்த பணத்தை விட இன்னும் கொஞ்சம் பணம் சேர்ந்துருது. மாதிரி தான் இந்த பிறவியில நம்ம பிராராப்த கர்மா கொண்டு வந்திருந்தாலும் அன்றாட வாழ்க்கையில செயல்கள் செய்யறோம், நல்வினைகள் தீவினைகள் செஞ்சிடறோம். இது வந்து நம்மள உருவாக்குற இந்த கர்மாவும் நம்ம அக்கௌண்ட்ல சேர்ந்துருது, நம்ம கணக்குல சேர்ந்துருது. இதுதான் ஆகாமிய கர்மா. புதிதா நம்ம உருவாக்குறோம் இல்லைங்களா, இதுதான் ஆகாமிய கர்மா. இப்ப நீங்க சினிமால கூட பாத்துருப்பீங்க, 30 நாள்ல வந்து அந்த அருணாச்சலம் படம் ரஜினி படத்துல கூடி செலவு பண்ணணும் அப்படின்னா அதை செலவு பண்றதுக்காக தான் வச்சிருப்பாங்க. அவரும் செலவுதான் பண்ணுவாரு. ஆனா பாத்தீங்கன்னா அவருக்கே தெரியாம அதிகமா வந்துரும். அவருக்கு இந்த பிறவியில நம்ம இப்போ உருவாக்கிக்கிட்ட கர்மா தான் ஆகாமி கர்மா. அதாவது இப்ப நம்ம அதாவது நம்ம செயலே செய்யாம இருந்தா நமக்கு வந்து அந்த சஞ்சீத்துல போய் நமக்கு செய்யறாம இருக்கும். ஆனா அப்படி இருக்க முடியாதுல்ல, நம்ம டெய்லி ஏதோ ஒரு செயல் வந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். அது நீங்க சொன்ன மாதிரி நல்வினையாவும் இருக்கலாம், தெரியாதனமா தீவினையாவும் இருக்கலாம். சோ அது எல்லாமே திருப்பியும் போய் அங்க சேர்ந்துட்டு இருக்கு. செயல் செஞ்சுதானே ஆகணும் கண்டிப்பா. சஞ்சித கர்மாவும் பிராராப்த கர்மாவும் பழவினை ஆகும், ஆகாமிய கர்மா மட்டுமே புதுவினை ஆகும். அப்படி நாம் புதிதாக சேர்த்து கொண்ட ஆகாமிய கர்மாவை நாம் நமது சேமிப்பு கணக்கில் வைத்து விடுகிறோம். இதனால் நமது சஞ்சீத கர்மாவின் எஞ்சி இருக்கும் தொகையானது அதிகரித்து விடுகிறது. பிராராப்த கர்மாவுக்காக எடுக்கப்பட்ட கர்மாக்கள் எல்லாம் ஆகாமிய கர்மாக்களால் ஈடு செய்யப்பட்டு விடுகின்றன. ஆகவே நமது சஞ்சீத கர்மா என்பது எப்போதும் நிறைந்தே காணப்படுகிறது. இப்படி 3 வித கர்மாக்கள் பற்றியும் கூறப்படுகின்றன. அதாவது சஞ்சித கர்மாவும் பிராராப்த கர்மாவும் பழைய கர்ம வினை அப்படின்னு, ஏன்னா அது முன் ஜென்மத்துல நம்ம உருவாக்குறது நமக்கு தெரியாது என்ன செயல் செஞ்சோம் எப்படி உருவாச்சு அவ்வளவு இருக்கும். சோ அது ரெண்டும் பழைய கர்ம வினைகள். இப்போ ஆகாமிய கர்மா தான் நமக்கு தெரிஞ்சு இப்போ நாம உருவாக்குறோம். இதுதான் வந்து ஆகாமிய கர்மா அப்படிங்கிறாங்க. இது இதுவும் நம்மளோட கணக்குலதான் சேருது. எப்படி சேருதுன்னா அது போய் சஞ்சித கர்மாவோட சேர்ந்துருது. அப்போ பிராராப்தத்தை எடுத்துட்டு வர்றோம், ஆகாமியத்தை உருவாக்குறோம், திருப்பியும் போய் அது சஞ்சித கர்மாவோட சேர்ந்துருது. ஆமா, இப்படிதான் 3 விதமான கர்மாக்கள் பத்தி சொல்றாங்க. இதுல சஞ்சித கர்மா வந்து எப்பவுமே நிறைஞ்சே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பேங்க்ல பணம் வந்து சேர்ந்தா சந்தோஷப்படுவோம், ஆனா சஞ்சீதத்துல போய் நம்ம இந்த கர்மா போய் சேர்ந்ததுன்னா நம்ம என்ன பண்றது சித்ரா சொல்லுங்க. இதுக்கு ஏதோ ஒரு வழி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இவற்றை பற்றி தெரிந்து கொண்டதால் நமக்கு ஆக போவது என்ன? சஞ்சீதம் என்பது அளவிட முடியாத அம்சமாக உள்ளது. பிராராப்த கர்மா என்பதுதான் ஓர் எல்லைக்கு உட்பட்டது. அதை மட்டுமே நாம் இந்த பிறவியில் அனுபவிப்பதற்காக எடுத்து வந்துள்ளோம். அந்த பிராராப்த கர்மாவை பற்றி தான் நம்முடைய ஜாதக ஜோதிடங்கள் அனைத்தும் விவரிக்கின்றன. இந்த பிறவியில் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படிப்பட்ட தகுதிகளோடு பிறக்கிறோம், என்னென்ன பணிகளை மேற்கொள்கிறோம், என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறோம், நம்முடைய சொந்த பந்தங்கள் யார் யார், நமக்கு என்னென்ன ஆபத்துக்கள் நோய்களும் ஏற்படும், எப்போது நமக்கு மரணம் ஏற்படும், இப்படி நமது இந்த பிறவியை நிர்ணயிக்கும் பிராராப்த கர்மா
எப்படி அமைந்துள்ளது என்பதையே நமது ஜாதக ஜோதிடங்கள் விவரிக்கின்றன. என்னன்னா இப்போ சஞ்சித கர்மாங்கிறது அளவிட முடியாது, ஏன்னா பல பல பிறவிகளை சேர்த்து வச்சா அது மொத்த கர்மாக்களே புரியல. ஆனா பிராரப்தம்ங்கிறது ஒரு லிமிட்டட் தான், இல்லைக்கு உட்பட்டது தான். இப்போ நம்ம ஜோதிடர்கள் ஜாதகங்களை கணிச்சு சொல்றாங்க இல்லைங்களா, அப்போ நம்ம இப்ப இந்த பிறவில அனுபவிக்கிறது கொண்டு வந்திருக்கோம் இல்லைங்களா, அந்த பிராரப்த கர்மாவை தான் கால்குலேட் பண்ணி நமக்கு ஜோதிடர்கள் கணித்து சொல்றாங்க. அதாவது நம்ம இந்த பிறவியில நமக்கு என்னெல்லாம் நடக்குது, நமக்கு வரக்கூடிய நன்மைகள் தீமைகள், அப்புறம் நோய் வழிபடுறது, மரணம், இந்த எப்போ நன்மைகளும், எந்த வயசுல நமக்கு என்ன அதிர்ஷ்டம் வரப்போகுது, இல்ல இந்த வயசுல எப்படி பிராப்தம், அந்த மாதிரி கணிச்சு சொல்றாங்க. அது எல்லாமே சோ பிராரப்த கர்மா பத்தி அவங்க ஜாதக ஜோதிடர் கணிச்சு நமக்கு விவரிக்கின்றாங்க. அது கரெக்ட். நம்மை முன்பின் அறியாதவர்கள் கூட தங்களுடைய ஜாதக ஜோதிட ஆற்றலால் நம்மை பற்றிய விவரங்களை தெளிவாக கூறிவிடுவார்கள். எவருக்கும் தெரியாத விவரத்தை கூட கூறிவிடுவார்கள். இது எப்படி சாத்தியம்? ஜாதக ஜோதிடங்கள் கூட ஒரு வகை கணிதத்தை அடிப்படையாக கொண்ட விஞ்ஞானமாகவே வளர்ந்துள்ளது. சிரமம் அதிகம் எடுத்துக்கொண்டு நல்ல முறையில் கணித்து பார்த்திடுவார்களேயானால் நம்மை பற்றிய விவரங்கள் மிகவும் துல்லியமாக வந்துவிடுகின்றன. ஆனால் எவ்வளவு திறமைசாலியான ஜோதிட மேதைகள் ஆனாலும் சரி, எதிர்காலத்தை கணித்து கூறுவதில் மட்டும் தவறு செய்து விடுகிறார்கள். அவர்கள் நடக்கும் என்று கூறியது நடக்காமல் போய்விடுகிறது, அவர்கள் நடக்காது என்று கூறியது நடந்து விடுகின்றன. ஏன் இப்படி? என்னன்னா இப்போ நம்மள முன்ன பின்ன தெரியாதவங்க கூட நம்மளோட ஜாதகத்தை பார்த்து நம்மள பத்தி கணிச்சு சொல்லிடுறாங்க, துல்லியமாவே சொல்லிடுறாங்க. ஆமா, ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கறதே வந்து இந்த ஒரு வகையான கணிதத்தை அடிப்படையாக கொண்ட விஞ்ஞானம் தான். அவங்க வந்து பர்ஃபெக்டா அதை வந்து கணிச்சு துல்லியமா சொல்றப்போ என்னன்னா அது எல்லாத்தையுமே கரெக்டா சொல்லிடுறாங்க. ஆனா அவங்களால நம்மளுடைய எதிர்காலத்துல வந்து உங்களுக்கு இப்படி நடக்கும், இல்ல இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரவே வராது அப்படின்ட்டு அவங்க சொன்னது நடக்காம போகுது. அவங்களால ஏன் எதிர்காலத்தை கணிச்சு கரெக்டா சொல்ல முடியல? ஏன் கரெக்டா? என்னுடைய அனுபவத்துல கூட இருக்கு சித்திரமா, சில விஷயங்கள் வந்து நீங்க பிசினஸ் இப்படியா இருக்கமே இந்த பீரியட்ல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு ரொம்ப வந்து லாஸோ இல்ல அந்த மாதிரி எதுவும் ஆனது இல்லை. ஏன்னா இப்ப ஐயா சொன்னது இப்ப அதுதான் எனக்கு யோசிக்க தோணுது. சிலது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க, நடக்காமையும் போயிருக்கு. சிலதெல்லாம் சொல்றது நடக்குது, எதனால இருக்கு. இந்த பீரியட்ல நீங்க இங்க இருந்து போய் நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு இது நடக்காம போயிருக்கே அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். இதற்கு அவர்களாலும் கூட சரியாக விளக்கம் சொல்ல முடியாது. 9 கிரகங்களை வரிசைப்படுத்தி சில கட்டங்களை அமைத்து அந்த கிரகங்கள் இருக்கும் இடத்தை பொறுத்து கணிதங்களை மேற்கொள்கின்றனர். அந்த கிரகங்களின் சக்தியினால் சில காரியங்கள் நடந்துவிடும் என்ற நம்பிக்கையையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதுக்கு ஐயா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார்மா. ஒரு மோட்டார் வாகனத்தில் வேகத்தை காட்டும் மீட்டர் பொருத்தப்பட்டிருக்கும். மோட்டார் வாகனம் எவ்வளவு வேகமாக ஓடுமோ அந்த வேகத்தை பற்றிய விவரம் அந்த மீட்டரில் தெரியும். அந்த மீட்டரில் நகர்ந்து கொண்டிருக்கும் முள்ளானது வண்டியின் வேகத்தை காட்டும். இப்போ நின்று கொண்டிருக்கும் வாகனத்தில் இருக்கும் அந்த மீட்டரில் உள்ள முள்ளை மட்டும் நாம் விரும்பினால் நமது விரலை கொண்டே நகர்த்தி விட முடியும். 50 கிலோமீட்டர் காட்டுவதை போல் நம்மளால் நகர்த்த முடியும். ஆனா வண்டி ஓடுமா? அப்படி ஓடுவதாயின் வண்டிக்கு பெட்ரோலை ஊற்ற தேவையில்லை, அந்த முள்ளை மட்டும் நகர்த்தினால் போதும். நவகிரகங்கள் என்பவை எல்லாம் ஒரு கணிதத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட மீட்டர்களே, அவற்றுக்கென்று தனியே எந்த சக்தியும் கிடையாது. அதாவது ஜாதகம் எப்படி கணிக்கிறாங்கன்னா அந்த கட்டங்கள் அமைச்சு நவகிரகங்களை
கணிச்சு அதை வச்சுதான் நமக்கு வந்து கணிச்சு சொல்றாங்க. அந்த கிரகங்களுக்கு சக்தி இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நமக்கு கொடுத்துடுறாங்க. இதுக்கு வந்து ஒரு உதாரணம் ஐயா சொல்றது, இப்போ ஒரு மோட்டார் வெஹிக்கிள் ஒரு டூ வீலர்ல நம்ம போயிட்டு இருக்கோம், அதுல ஸ்பீடோமீட்டர் இருக்கு, நம்ம எவ்வளவு ஸ்பீட்ல போறோமோ அந்த ஸ்பீட காண்பிச்சு கொடுக்கும். இதே சமயத்துல நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம், வண்டி சும்மா நின்றுட்டு இருக்கு, அதுல அந்த அந்த முள்ள ஸ்பீடோமீட்டர்ல இருக்கிற முள்ள நம்ம கையால நகர்த்த முடியும், ஆனா வண்டி ஓட அந்த முள்ளுக்கு அந்த சக்தி இல்ல. சோ அந்த மாதிரிதான் நவகிரகங்கள் அப்படிங்கிற அவைகளுக்கு வந்து தனிப்பட்ட சக்தி இல்ல, அவைகளுக்குன்னு ஒரு தனிப்பட்ட சக்தி கிடையாது அந்த முள்ளு மாதிரி அப்படின்னு சொல்றாரு. அத அவைகள் எல்லாம் ஒரு கணிதத்துக்காக கணிச்சு சொல்றதுக்காக அதை பயன்படுத்திக்கிறாங்க. ஆமா, அமைக்கப்பட்டிருக்கே தவிர நவகிரகங்களுக்குன்னு தனிப்பட்ட சக்தி இல்லை அப்படின்னு. அதனால் கிரகங்களை சாந்தி செய்து நல்ல பலன்களை பெற்றுக் கொள்வது என்பது சாத்தியமில்லை. அது மீட்டர் முள்ளை நகர்த்தி வண்டியை ஓட வைப்பதை போன்றதே. அப்படி ஓட வைப்பதற்கு சாத்தியமே கிடையாது. அப்படியானால் பூஜைகளும் பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் தேவையில்லாதவைகளா? லட்சக்கணக்கில் செலவிட்டு யாகங்களையும் பூஜைகளையும் செய்வது தேவை இல்லாதவைகளா? கிரகத்தை சாந்தி செய்து காரிய வெற்றியை அடைய முடியாதா? நவகிரகங்களுக்கு பூஜை செய்து சாந்தி செய்து நம்ம பலன்களை பெற்றுக்கொள்ள முடியுமானா? முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எத மாதிரினா அந்த மீட்டர் முள்ளு மாதிரி. அந்த அந்த மீட்டர் முள்ள எப்படி நிறுத்திருக்கிற வாகனத்துல மீட்டர் முள்ள நடக்கும் போது வண்டி ஓடாது, அந்த மாதிரி அந்த முள் வந்து வண்டி ஓடும் போது நம்ம காண்பிச்சு அந்த மாதிரி கணிதத்துக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நவகிரகங்களுக்குன்னு தனிப்பட்ட சக்தி இல்லை. சோ அப்ப வந்து அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம பூஜை பரிகாரம் எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து அதனால காரிய வெற்றி அடைய முடியாது இல்லையா? ஏன்னா இப்ப அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. இப்போ குரு பகவான் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரு சக்தி இருக்கு. இப்போ சுக்கரன் எடுத்துக்கிட்டா இதுக்கு சொல்லுவாங்க செல்வம் வரத்துக்கு பிசினஸ் நல்ல இதுவா, அந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு அதை பத்தி ஃபுல்லா தெரியாது. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு இதுக்காக அப்போ ஒவ்வொரு கிரகத்தையும் நல்லா உட்காந்து பூஜை பண்ணி எனக்கு இது வேணும் ஞானம் வேணும் அப்படின்னு உட்காந்து கேது பகவான் உட்காந்து நல்லா இருக்குன்னா அந்த மாதிரி கிடைச்சிட்டா அப்புறம் என்ன இருக்கு சொல்லுங்க? கரெக்டு தான், அது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதான் கொடுத்துருக்காரு ஐயா. இப்போ வந்து இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாருமா, ஒரு வீட்டில் வீட்டு எஜமானி ஒரு அலுவலகத்தில் அதிகாரியாக வேலை பார்க்கிறார். அவருக்கு தன்னுடைய சிறிய குழந்தையை வீட்டிலிருந்து கவனிக்க முடியவில்லை. குழந்தையை கவனிப்பதற்காக ஆயா ஒருவர் நியமிக்கப்படுகிறார். குழந்தைக்கு வேண்டியதை எல்லாம் ஆயா கொடுக்கிறார். அவை எதுவும் ஆயாவுடைய சொந்த பொருட்கள் அல்ல, தாயார் கொடுக்க சொன்னதையே ஆயா கொடுக்கிறார். ஆயாவுக்கு தானாக முடிவு செய்யும் அதிகாரம் எதுவும் கிடையாது. இப்படி நவகிரகங்களையும் நிர்வகிக்கும் தெய்வங்களுக்கே வரமருளும் சக்தி உள்ளது. நவகிரகங்களுக்கு செய்யும் வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் அவற்றை நிர்வாகம் செய்யும் தெய்வங்களையே அடைகின்றன. சரி, அந்த தெய்வங்கள் நமது பிரார்த்தனையை கேட்பார்களா? அப்படி கேட்டு அவர்கள் பலனை கொடுத்தால் அது நியாயமான அணுகுமுறையாக இருக்குமா? எப்படின்னா இப்போ ஒரு வீட்டுல வந்து ஒரு எஜமானர் இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை, அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஒரு பணியாளர் ஆயா வச்சிருக்காங்க. அந்த ஆயா குழந்தைக்கு தேவையானதெல்லாம் செய்யறாங்க. ஆனா அந்த வீட்டு எஜமானர் என்ன சொல்லிருக்காங்களோ அதை மட்டும்தான் அவங்க கொடுக்க முடியும். என்னென்ன கொடுக்கணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், தனிப்பட்ட முறையில அவங்களால முடிவெடுக்க முடியாது. அந்த பொருட்கள் முடிவு எல்லாமே அந்த எஜமானரோடது. அந்த மாதிரிதான் நவகிரகங்களுக்கு தனிப்பட்ட முறையில சக்தி இல்லை, நவகிரகங்களை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகம் செய்யக்கூடிய தெய்வங்களுக்கு தான் சக்தி இருக்குது. சரி, ஓகே, இப்ப நவகிரகங்களுக்கு சக்தி இல்லை, நவகிரகங்களை நிர்வாகம் செய்யக்கூடிய தெய்வங்களுக்கு சக்தி இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல இப்ப நாம பிரார்த்தனை பண்றோம், பூஜைகள் பண்றோம், அப்ப அந்த பூஜைகளும் பிரார்த்தனைகளும் அந்த தெய்வங்களை சென்றடையுமா? அந்த தெய்வங்கள் அதை நிறைவேற்றி வைப்பாங்களா?
ஆனா இந்த எக்ஸாம்பிள் நல்லா இருக்குமா, அதாவது எஜமானி வந்து தெய்வமாவும் ஆயா வந்து நவகிரகமாவும், அப்ப இவங்க என்ன சொல்றாங்களோ அததான் கேட்பாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள், எளிய முறையில எல்லாருக்கும் புரியற மாதிரி கொடுத்திருக்காங்க. நான் கிடையாது எதுவும் கிடையாது இருக்கு அப்படின்றாங்க. ஆனா என்னுடைய இதுல பாத்தீங்கன்னா கர்ம வினை அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு எல்லாம் பிரிச்சு இத்தனை வகைகள் இருக்கு, இதுக்கு இந்தந்த இது இருக்கு, நம்ம சஞ்சீத்துல இருந்து ப்ராப்ளம் இதை எடுத்துட்டு வந்திருக்கோம், பிராராப்தம் பண்ணிருக்கோம், இதுல இருந்து புதுசா வேற ஒண்ணு உருவாகுது, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஷாக்கா இருந்தது. என்னோட அது இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, ஏதோ நம்ம வந்தோம் கரைச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சோம், எவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு, கர்மா உருவாகுதுன்னா அப்ப நம்மளுடைய பேலன்ஸ் எல்லாம் எப்ப கரையும், அத நிறைஞ்சே இருக்கு, அது எப்ப நமக்கு கரைஞ்சாதானே நம்ம வந்து முக்திக்கு போக முடியும், இனி பிறவி இல்ல அப்படின்னும் போது நினைச்சிட்டு. இப்ப கண்டிப்பா இவ்வளவு சொல்லும் போது இதுக்கான வழிகளும் அடுத்தடுத்து, ஆனா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சாப்டர் முடிக்கும் போதும் அடுத்த ட்விஸ்ட் வச்சுட்டே இருக்காரு ஐயா, கேள்வியாவே வச்சிட்டு இருக்காரு. இப்ப நமக்கு இந்த கர்ம வினை பத்தி நம்ம கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன இருக்கு, என்ன எடுத்துட்டு வந்திருக்கோம், என்ன செலவு பண்றோம், செலவு பண்றதுல நமக்கு என்ன புதுசா சேருது அப்படின்னு கொடுத்துட்டாரு. அடுத்தது பிரார்த்தனை. ஏன்னா நிறைய பேர் பிரார்த்தனை, நான்லாம் நிறைய எக்கச்சக்கமா பிரார்த்தனை பண்ணுவேன். சோ இதுக்கு வந்து சக்தி தெய்வங்கள் காது கொடுத்து கேட்பார்களா அப்படின்றது அடுத்த சாப்டர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்ப அடுத்த சாப்டர் நம்ம பார்ப்போமோ அன்ற மாதிரி ஒரு ஆவலாவே இருக்கு சித்திரமா எனக்கு. பார்ட்டிசிபன்ஸ், நீங்க உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கிறப்ப கேட்கலாம், இல்ல உங்களோட கருத்துக்கள் எது இருந்தாலும் சொல்லுங்க. ஹாய் மேம். ஹாய் சொல்லுங்கம்மா. மேம், அப்ப நீங்க ஓவரால் என்ன சொல்ல வரீங்க? இந்த ஜாதகம் கணிப்பு எல்லாம் வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் தானா? ஹலோ மேம், ஹலோ ஹலோ மேம், நீங்க மியூட்ல இருக்கீங்க. மேம் மேம், நீங்க மியூட்ல இருக்கீங்க. ஹலோ, இப்ப கேக்குதாமா? ஹலோ, முதல்ல மியூட்ல. இப்ப கேக்குதாமா? இப்பதான் கேக்குது மேம், கேக்குது. கேக்குதாமா? சரிம்மா, சொல்லுங்கம்மா. இல்ல மேம், இப்ப இந்த இந்த கிரகங்கள் ஆமா, இதெல்லாம் வந்து இருந்தீங்க. உங்க வாய்ஸ், உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா? அந்த பிரேக் ஆகுது. இப்ப ஓகே மேம். இப்ப கேக்குதுமா, சொல்லுமா. மேம், நீங்க சொன்ன அடிப்படையில எனக்கும் அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஜாதக அடிப்படையில அவங்க கணிச்சதோ சொன்னதோ எதுவுமே நடந்தது இல்ல, சரி, எதுவுமே நடந்தது இல்ல. அது நல்லதாவும் இருக்கட்டும், இல்ல ஏதாச்சும் பேடா அவங்க சொல்றாங்களா, ஓகே. எதுவுமே நடந்தது இல்ல. எனக்கே ரொம்ப வியப்பா இருக்கும், ஏன் அவங்க சொல்ற எதுவுமே நல்லது சொன்னாலும் நடந்தது இல்ல மேம். அந்த சொன்னதுக்கும் நான் வாழ்ற வாழ்க்கைக்கும் டோட்டல் ஆப்போசிட். ஓ சரிம்மா. இது எப்படி மேம்? ஒரு சில பேருக்கு அது வேலை செய்யுது, எனக்கு நடந்ததே இல்ல. இன்னிய தேதி வரைக்குமே நடந்தது இல்ல. இப்ப என்னன்னா, இந்த யோக பாதையில இருக்கிறனால ஜாதகத்தை கணிக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா சொல்லிருக்காங்க. ஆமா, முன்னாடியும் உங்களுக்கு அப்படிதான் இருந்துச்சுங்களா? யோக பாதையில வர்றதுக்கு முன்னாடியும்
ஆமா, யோக பாதையில வர்றதுக்கு முன்னாடி மேம் கணிப்பாங்க, ஆனா என்னன்னா 1% கூட, ஈவன் 0.01% கூட அக்யூரன்சி கிடையாது. ஒண்ணுமே அவங்க சொன்னதே இல்ல. அவங்க கூட இப்ப ஒரு கரெக்டா ஆர்குமெண்டேட்டிவா தான் தான் போய்கிட்டு இருக்கும், ஆர்குமெண்டேட்டிவா போயிட்டு இருக்கும். அவங்க சொல்லுவாங்க இது நடந்திருக்கும், நான் இல்ல சொல்லுவேன், சத்தியமா ஆகல. இல்லையா அப்படிதான் சொல்லணும், இல்ல பிற்பாடு இது ஆமா நடக்கும் அப்படி சொல்லுவாங்க, அதுவுமே நடந்தது இல்ல. அதாவது அவங்க துல்லியமா கணிக்கிறவங்களா இருக்கணும் ஒண்ணு, ரெண்டாவது நம்மளோட ஜாதகம் கரெக்டா எழுதிருக்கணும் அப்படின்பாங்க. ஆனா இப்போ இந்த பாதிக்கு வந்தப்பறமே அது வேற விஷயம். இப்ப வந்து ஊர்ஜினம் ஆயிருச்சு, அவங்க சொல்லிட்டாங்க எதுவுமே பார்க்க முடியல அப்படின்னு. நானா தான் அவ்வளவுதான். சொன்னேன் பாஸ்ட்ல இது இது நடந்துச்சுன்னு, அது வரைக்கும் சொல்ல முடியல அவங்கனால என்ன நடக்க போதுன்னு சொல்ல முடியலன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அதுல சரண்டர் பண்ணிட்டாங்க. கரெக்டா தான் கரெக்டா தான் நடந்திருக்கு. நடந்திருக்கு. ஆமா, ஆமா, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தா அது சந்தோஷம். மாதிரி சொன்னது. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இந்த விதை கேட்கும் போது. ஏன்னா உண்மை எப்ப வந்து யோக உண்மை பாதையில வந்துட்டாலே அங்க வந்து அந்த இதுக்கு இடமே இல்ல. ஆமா ஆமா இதுதான் ஐயா கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இருக்கு, நீங்க தொடர்ந்து இதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா முழுமையா உங்களுக்கு விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடுமா. ஏன் உங்களுக்கு ஓகே நடக்காம ஓகே போச்சு, இப்ப வந்து வெறும் மேலோட்டமா சொல்லியிருக்காங்க, அதுக்கு என்ன ஆமா காரணம்ன்றதே ஐயா ரொம்ப விளக்கமா கொடுத்திருக்காரு. இதுல ஒரு தனி சாப்டர்லயே வரும் ஆமா. உங்களுக்கு ஆகாமிய ஓகே தத்துவம் ஓகே அப்படின்னு. சரிங்களா, நீங்க சொன்னீங்க நீங்க ஐயா தொடர்ந்து ஒரு ஒரு வந்துகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கம்மா. ட்விஸ்ட் வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க, அது ரொம்ப எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ட்விஸ்டா இருக்கு. அடுத்த நாள் வெயிட் பண்ண. ஆமா மேம், அடுத்த நாள் வெயிட் பண்ண முடியாத ட்விஸ்டோட தான் நீங்களும் முடிக்கிறீங்க. ஆமா, ஏன்னா ஏன்னா நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா, அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும்ல. நம்ம இப்படிதானே பிரார்த்தனை வச்சோம், ஆமா கரெக்ட் தானே, அப்ப அது சேருமா சேராதா அப்படிங்கறது நம்ம யோசிச்சு வைக்கணும்ல. இப்ப பிரார்த்தனைன்னு சொன்னோன்னே அதுவுமே எனக்கு நடந்தது இல்ல மேம். அது ஓகே, அதுதான் அடுத்த முறை எல்லாருமே வரும்போது உங்களுக்கு அதுக்கான விளக்கங்கள் இருக்கு. இப்ப வந்து ஓகே ஏன் ஓகே வந்து ஐயா ட்விஸ்ட் வைக்கிறாருன்னா, இப்ப நம்ம ஒரு சாப்டர் எடுத்தோம்னா அது எல்லாருமே வந்து யோசிக்கணும் அப்படின்றதுக்குதான். அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில உட்கார்ந்து நம்ம இது ஏன் நடக்கல, இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்றத யோசிக்கிறதுக்கு நேரம் கொடுத்தோம்னா அவங்களுக்கு விடை கிடைச்சிடும். ஒரு சில விஷயங்களுக்கு நாம ஓகே சொல்றதை விட ஓகே அனுபவம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே ஓகே மேம், தேங்க்யூ தேங்க்யூ சோ இன்னும் மச் மேம். இன்னும் போக போக ஓகே மேம், பிரார்த்தனைக்கு பலம் உண்டா, எந்த அளவுக்கு இருக்கு, என்ன ஏது எப்படி, அந்த விளக்கங்கள் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. ஓகே மேம், ஓகே, நன்றி நன்றி மேம். ஓகே, நன்றி. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தா கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஹலோ. சொல்லுங்க சார். வணக்கங்க, எல்லாருக்கும் வணக்கம். 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 சஞ்சீத கர்மாவில இருந்து நம்ம எடுத்துட்டு வர்றது பிராத்த கர்மா, கொஞ்சமா எடுத்துட்டு வந்து நம்ம அதை வந்து யூஸ் பண்றோம். அதனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து திரும்பவும் சஞ்சீத கர்மாக்கு போகுதுன்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருக்காருங்க. நீங்க வந்து அந்த கர்மா வந்து நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப கொண்டு போய் அங்க சேர்த்துறேன்னு சொல்லியிருக்கீங்க. பட் என்னுடைய புரிதல் என்னன்னா, ஐயா என்ன என்ன மாதிரி சொல்ல வந்தார் அப்படின்னா, சஞ்சீத கர்மாவில இருந்து நம்ம கொஞ்சம் எடுத்துட்டு வரோம், அது பிராத்த கர்மா. நம்ம நம்ம இப்ப செய்யற செயல் வந்து ஆகாமிய கர்மா. இந்த ஆகாமிய கர்மாவில நீ என்னென்ன நல்வினை செய்றியோ அல்லது தீமை செய்றியோ, அது பூரா வந்து டெபிட் பேலன்ஸா கிரெடிட் பேலன்ஸா போய் சஞ்சீத கர்மாவில சேர்ந்துரும். இப்ப ஒரே 12:1க்கு ஒரே இடத்துல 10 ஜனனம் நடக்குது, ஆனா ஒரு குழந்தை அம்பானி வீட்டுல பிறக்குது, ஒருத்தர் வந்து இங்க கஷ்டப்படுற குடும்பத்துல பிறக்குறாங்க. நம்மளுக்கு ஏன் இங்க இப்படி கஷ்டப்படுறோம், அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய இந்த ஆகாமிய கர்மாவை வந்து நம்ம என்ன டெபிட்ல வச்சிருக்கோமா கிரெடிட்ல வச்சிருக்கோமான்றதுல போய் சஞ்சீத கர்மாவில போய் சேருது இல்லைங்களா, அதை அதை வச்சுதான் அது வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னதை நான் மீன் பண்றேன்.
அப்புறம் அதனாலதான் இப்ப நம்ம இருக்கிற ஆகாமிய கர்மா வந்து எந்த கடவுளால கூட கழிக்க முடியாது, அது உங்க கையில மட்டும்தான் இருக்குது. அதனால நீங்க நல்லது மட்டுமே செய்யுங்கன்னு சொன்னது நினைவுல இருக்கு. அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, உரத்துல நீங்க வந்து உங்களுக்கோ குடும்பத்துக்கோ நாட்டுக்கோ மூணுக்கோ எதிரானது இல்லாம நன்மை பயக்கிற செயலா செஞ்சீங்கன்னா அது அகத்தையும் பாதிக்காது, கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது கிரெடிட்ல தான் இருக்கும், டெபிட்ல வராது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அது வந்து எனக்கு ரொம்ப ஆழமா பயந்தது, அதை ஷேர் பண்ணணுன்றதுக்கு சரணம் சொல்லுங்க. கண்டிப்பா, ஏன்னா அது போக போக வருங்கிறதுனால வந்து எதையுமே ஈஸியா எடுத்துக்கிற மாதிரியும், ஒரு எது இருந்தாலும் ஓகே, நல்லது நடந்தாலும் ஓகே, கெட்டது நடந்தாலும் ஓகே அப்படின்ற அந்த ஒரு தாட் வந்ததுனால அப்படியே நீரோட மாதிரி இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புரிதல் தானே. கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி சார். மேம், இன்னும் ஒரே ஒரு க்வெஸ்சன் மேம். மேம், இந்த கிரகங்கள்ல வந்து கணிக்கிறாங்களே, இப்ப ஒரே டைம்ல தான் ஒரே மாதிரி பிறந்தாலும் கிரகங்கள் வேற வேற மாதிரி இருக்கு, வேற வேற இடத்துல இருக்குன்னு சொல்றாங்களே, இது பிசிக்கலா சொல்றாங்களா இல்ல சூட்சமமா சொல்றாங்களா மேம்? ஏன்னா பிசிக்கலி அந்தந்த கிரகங்கள் அங்கேயே தானே இருக்கு. ஆமா, கிரகங்கள் அங்கதான் இருக்கு. இப்ப நம்ம அந்த பிறந்த டைம்ல வந்து அந்த அந்த டைம்ல எப்படி இருக்கு, இந்த அத ஒரு கணிதத்தை அடிப்படையா வச்சு அந்த நம்ம பிறக்கிற நேரத்துல அந்த கிரகங்கள் வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறதான் ஒரு கால்குலேட் பண்ணி, அது ஒரு விஞ்ஞானம் தானே. அப்ப பிசிக்கலா அந்த கிரகங்கள் வந்து அங்கதானே இருக்கும் மேம், அது வேற வேற இடத்துக்கு இல்ல, அவங்க சொல்ற இடத்துல அந்த டைம்ல அப்படிதான் இருந்திருக்கணுமா? இல்ல, நீங்க கொஞ்சம் சொன்னது புரியலமா. இப்ப எப்படி சொல்றீங்க, நீங்க அந்தந்த இடத்துல இருக்குதுன்னா எப்படி சொல்றீங்கம்மா? இப்போ 1990ல பிறக்குறாங்கன்னு வச்சுப்போம், அப்போ அவங்க சொல்றாங்கல்ல அந்த கிரகம் இந்த கிரகம் இந்த வீட்டுல இருக்கும் இப்படி இருக்கும்னு ஒரு வட்டம் போட்டு அந்த கட்டத்துல காட்டுறாங்க, ஆனா கட்டது. நிஜத்துல அந்த கிரகங்கள் வந்து அதே அமைப்புல இருக்கான்னு கேக்குறேன், அதுக்கும் அதாவதுமா இதுக்கும் சம்பந்தம் பிறக்கிற, இருக்கா? ஆமா அதாவது பிறக்கிற நேரத்தை பொறுத்துதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம், அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் சொல்றாங்களே, ஒரு ஆமா மேம். செகண்ட் மாறினா கூட அந்த கிரகங்களுடைய இது மாறுபடுது. ஒரே இடத்துல இருந்து நீங்க அந்த நேரம் பிறக்கிற நேரத்துலதான் அது கணிக்கிறாங்க. ஏன்னா அந்த கிரகங்கள் அவ்வளவு துல்லியமா நகருமா மேம்? பிகாஸ் நான் என்ன நினைக்கிறேன்னா பிசிக்கலி அது அங்கேயே தானே இருக்குது. நான் அதாவது ரொம்ப அது ஆழமா நமக்கு அதுல பத்தி தெரியாதுமா, ஐயாவுடைய ஆமா புக்கு மேம், இது பண்ணி. இயற்கையாவே இந்த கன்ஃபியூஷன் எப்பவுமே எனக்கு இருக்கு. அப்படின்னா ஒரே இயர்ல பிறந்தவங்க எல்லா கிரக அமைப்பும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தானே மேம் இருந்திருக்கணும்? அதாவது இப்ப நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா அது வந்து ஒவ்வொருத்தரோட இந்த இப்ப சஞ்சீவத்துல வந்து பிராராப்தம் எடுத்துட்டு வராங்கல்ல, கர்ம வினை. ஓகே சோ ஓகே அந்த கர்ம வினையாலதான் மாறுபடுது கிரகங்கள். ஓகே நீங்க சொன்ன மாதிரி ஒரே இடத்துல இருந்தாலும் அவர்கள் வந்து எடுத்துட்டு வராங்கள, பிராராப்தத்தை எடுத்துட்டு வரும்போது அவங்க கர்ம வினைய பொறுத்து மாறுபடுது. அப்ப அப்ப உள்ள அந்த கிரக அமைப்பு தானா? ஆமா, அப்ப இருக்கிறது நீங்க என்ன எடுத்துட்டு வரீங்களோ அந்த நேரத்துக்கு அந்த உங்களுக்கு மாறுபடுது.
ஓகே 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 மேம். ஓகே தேங்க்யூ மேம். ஆ ஓகே. ஹலோ. சொல்லுங்க சார். பேசுறேங்க. என்னுடைய குருநாதர் வந்து வள்ளலாருங்க, ஓகே, வள்ளல் பெருமானார். அவரும் வந்து தெய்வ வழிபாடெல்லாம் சின்ன வயசுல இருந்து ரொம்ப அதிகமா பண்ணி பண்ணி கடைசியா வந்து அவருமே சுவாமியே இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து அவர் வந்து இது வரைக்கும் சாகவே இல்லைங்க. அவர் வந்து சாகாவரம் பெற்றவர். 19 வயசுலயே சொல்லிட்டாரு, நான் சாக மாட்டேன் அப்படின்னு. அவரு நான் வருவிக்கு விட்டுறேன்னு தான் சொல்றாரு ஒழிய நான் வந்து பிறந்தேன் அப்படின்னு அவரு சொல்லல. ஸ்கூல் பக்கமே ஒதுங்கல, ஆனா தேவாரம் திருவாசகம் எல்லாமே அப்படியே நுனி நாக்குல பேசுவாரு. அவரு பார்த்து பயங்கரமா வியந்து இருக்கிறேன் நானு. அவரு 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 சொன்னதும் ஐயா சொன்னதும், ஐயா வந்து கடவுள் இல்லைன்றத வந்து டோட்டல் மைண்டுன்னு சொல்லி அப்படியே பாலிசா விட்டுருவாரு. ஆனா அவரு வந்து கடவுளே இல்லைன்னு ஓப்பனாவே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருப்பாரு வள்ளல் பெருமானார். தீப வழிபாடு மட்டும்தான், நெற்றி புருவம் மட்டும்தான், அங்கதான் 7 திரை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. பட் இது வரைக்கும் அவருக்கு முன்னாடி யாருமே அந்த நெற்றிக்கண்ணை திறந்து அந்த 7 திரையை விளக்குன மாதிரி எனக்கும் தெரியல. பட் அவர் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னாரு, நான் 50 வருஷமா கஷ்டப்பட்டு இந்த நிலைக்கு அடைஞ்சதுக்கு நீங்க எல்லாம் ஈஸியா அடையணும்னா ஜீவகாருண்யம் பண்ணுங்க போதும், ஜீவகாருண்யம் மட்டுமே திறவுகோல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபைனலா கடைசியா பேருபதேச குறிப்புல சொல்லியிருக்காரு. இதை பண்ணுங்கப்பா, நீங்க நான் பட்ட கஷ்டம்லாம் எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு. அதனால எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்காம, எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்காம நாம இருந்தோம்னாவே நம்மளுக்கு எல்லா வளமும் இயற்கையே கொடுத்துரும். அது கடவுள்னு சொல்ல தேவையில்ல, இயற்கையே கொடுத்துரும். அது ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். என்னுடைய இது அனுபவம் ரொம்ப நல்லாவும் எனக்கு இருக்கு. அது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்குன்னு வரும் இல்லைங்களா. நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க ஏன் சாப்பிடக்கூடாது, ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டது எனக்கும் அந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. அப்படி இருக்கிறப்போ ஒருத்தர் வந்து ஐயா கிட்ட கேட்டிருக்காங்க, சிங்கம் புல்லு சாப்பிடாதீங்கயா, ஆனா அது மான கொண்ணுதான் சாப்பிடும், அதை நீங்க எந்த விதத்தில தப்புன்னு சொல்லுவீங்க, அது வந்து அடிச்சுதானே கொள்ளுது அப்படின்னு கேக்குறப்ப பெருமனார் சொல்றாரு, அந்த சிங்கம் அந்த உயிரை கொல்றப்ப அது துடிக்கும், அது வலிக்கும் அப்படின்னு அதுக்கு தெரியாது, ஏன்னா அதுக்கு 5 அறிவு. ஆனா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு உயிரை கொன்னோம்னா அது வலிக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், ஏன்னா நம்ம அடுத்த பிறவி கடவுளாக போறோம். அதனால நம்மளுக்கு கடவுளுக்கு நிகரா நம்ம இருக்கிறதுனால அது நம்ம கொல்லக்கூடாது, அதுக்கு அதுக்கும் வலின்னு தெரிஞ்சா அது கொல்லாது, அதுதான் நம்மளுக்கும் அதுக்கும் அது நாம் சிரிக்கிறோம், அது சிரிக்குதா சிரிக்கல இல்லையா அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமனார் விளக்கம் கொடுத்திருப்பாரு. அதனால ஜீவகாருண்யம் எல்லாரும் பண்ணணும். நான் வெஜிடேரியன் வந்து என்னுடைய புரிதல் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற ஒவ்வொரு வாய்க்கும் அவங்க 100% பதில் சொல்லி ஆகணும். நீங்க சொன்ன இல்லைங்களா சஞ்சீத கர்மா ஏறிக்கிட்டே இருக்கும், இன்னும் எத்தனை பிறவி வேணா எடுக்க வேண்டியது இருக்கும், கண்டிப்பா நிறைய பிறவிகள் எடுக்க வேண்டியது இருக்கும். நாம அத எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு இந்த ஆகாமியா கர்மாவனால அதை நாம குறைக்கிறோமோ, அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா கொஞ்சம் கிரெடிட் பேலன்ஸ் நிறைய இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னாக்க பள்ளியா மிருகமா ஏதோ ஒண்ணு நம்ம என்ன சஞ்சீத கர்மாவில என்ன வச்சிருக்கிறோமோ பேலன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம பிறவி இருக்கும். இது ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டாவே போதும். அது இது என்னுடைய விளக்கம். நீங்க வந்து ஆகாமிய கர்மாவை எப்படி பண்றீங்கங்கறது எப்படி பண்ணீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிருக்கீங்க. ஆமா, வரப்போற சாப்டர்ல ஐயாவும் அழகா சொல்லிருக்கீங்க. அப்படிங்களா, சரி சரிங்க. இல்ல எனக்கு எனக்கு வந்து பெருமானார் சொல்றதும் ஐயா சொல்றதும் ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா பெருமானார் வந்து எனக்கு தெரிந்த வரையில அவரு கடவுள், கடவுளா மனித பிறவி எடுத்து வந்தவர்னே தோணுது எனக்கு. ஏன்னா அவரு அவரு மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாரும் விளக்கம் சொன்னதும் இல்லை, அவர் மாதிரி யோசனை பண்ணனதும் இல்லை, அவர் தனிதான். ஆனா ஐயா வந்து நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றத வந்து அழகா தெளிவா தெளிவு பண்ணி கொடுத்திருக்கிறாரு. இது யாரும் சொன்னதில்லை. பெருமனார் ஒரு ரெண்டு பேரும் போய் சேராடம் ஒன்னா இருந்தாலும் இவரு வந்து நம்மளுக்கு எப்படி புரியுமோ அப்படி சொல்லி கொடுக்குறாரு. பெருமனார் வந்து
ஜீவகாருண்யம் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு, இதை பண்ணினாவே நீ போதும் அப்படின்ட்டாரு. அதனால எல்லாரும் அந்த ஜீவகாருண்யத்தை பின்பற்றி நம்ம ஆகாமிய கர்மாவை யூஸ் பண்ணி சஞ்சீதேவ கர்மாவில வந்து கிரெடிட் பேலன்ஸ் அதிகமா வச்சுக்கிறதுக்கு பார்க்கணும், டெபிட் பேலன்ஸ் இல்லாம. ரொம்ப நன்றிங்க. ஹலோ ஹலோ, நான் மகேஷ், சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஒரு சகோதரி கேட்டாங்க, அந்த இது ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல, அந்த இது என்னன்னா அந்த ஜோசியம் ரிலேட்டடா, ஜோதிடம், அதுல என்னன்னா அவங்க என்னன்னா எப்படி ஒரே கிரகம் அப்படியே தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச பதில நான் சொல்றேன். எனக்கு எனக்கு ஓரளவுக்கு அது அது ரிலேட்டடா சொன்னதெல்லாம் ஜோதிடர்கள் சொன்னாங்க. என்னன்னா ஒரு கிரகம் அதே இடத்துல இருந்தா கூட அது நீச்சம் உச்சம் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லுவாங்க, அது அதோடைய பார்வை அதெல்லாம் மாறும். ஒரு கிரகத்துடைய இது நீச்சமா இருக்கும் உச்சமா இருக்கும் அப்படின்ற மாதிரி, நீச்சம்னா கம்மி, அதோடைய பவர் கம்மியா இருக்கும், இன்னொரு இடத்துல பவர் அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த அந்த கிரகத்து அந்த பிறக்கும் பொழுது அவங்க எந்த மாதிரி அந்த அந்த கிரகத்துடைய இது பவர் எப்படி இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணியும் நமக்கு எஃபெக்ட் மாறும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இது எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணலாம்னு சொன்னேன். அது எந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இருக்குன்னு தெரியல. இந்த சகோதரி சொன்னாங்கன்னா இது இதுவும் இருக்கு, அதே மாதிரி இது இன்னும் 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 நுணுக்கமா இன்னும் நிறைய இருக்கு. ஏதோ என்ன சொல்லுவாங்க, இன்னும் நிறைய ஒரு வினாடியா தான் நீங்க சொல்ற மாதிரி டைம் கணக்குல ரொம்ப ரொம்ப நுணுக்கமா போனோம்னா இன்னும் வேற வேற எஃபெக்ட்ஸ் அவங்களுக்கு அந்த அந்த கிரகத்தோட எஃபெக்ட்ஸே மாறும். அதனால அது பிசிக்கலா அதே இடத்துலயே இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதோடைய பவர் அதோடைய எஃபெக்ட்ஸ் அதோடைய இது மாறும் அப்படின்ற மாதிரி ஜோதிடத்துல சொல்லியிருக்கு. இதுதான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ். இந்த சந்தேகங்கள் எல்லாருக்குமே தான் இருக்கும். ஆனா ஒரே நேரத்துல பிறப்பாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து ஜாதகங்கள் மாறுபடும். ஒவ்வொருத்தருடைய லைஃப் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஸோ நமக்கு பாத்தீங்கன்னா ஐயாவுடைய இதுல பார்க்கும்போது நம்ம செஞ்ச அந்த சஞ்சீதத்துல என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு வர்றதுனாலதான் மாறுபடுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஹலோ மேம். ஹலோ. ஆமா, நம்ம செஞ்ச பாவம் நம்ம பிள்ளைங்களை சேருதுன்னு சொல்றாங்க, அதை பத்தி உங்க கருத்து என்ன? இப்ப வந்து அது சொல்ற அது வரும் சார், அடுத்தடுத்த சாப்டர்ல அதுக்கான இது ஐயா கொடுத்திருக்காரு. ஏன்னா இப்ப நம்ம சொல்லிட்டோம்னா அதோடைய சுவாரஸ்யம் இருக்காது சார். அதுதான். ஓகே ஓகே, சரிங்க. நீங்க இப்ப இன்னைக்கு இப்ப இன்னைக்கு இருந்த சாப்டர்ல ஏதாவது இருந்தா இது பண்ணாங்க கேளுங்க. சரிங்க மேம், ஒண்ணும் இல்லை, நான் அப்ப பாக்கிறேன். நீங்க தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கான இது எல்லாமே டீடைல்ஸ் கிடைச்சிடும் சார், உங்க சந்தேகங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகும். ரொம்ப நன்றி மேம், நல்லா பண்ணுங்க. நல்லா ஓகே, நன்றி சார்.
ஹலோ, இன்னொரு ஒரு கேள்வி. அந்த சகோதரி என்ன சொன்னாங்கன்னா, யோக பாதையில வர்றதுனால இது இந்த ஜோதிடம் எல்லாம் பழிக்காது, அதை கணிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு என்ன ரீசன்? ஓகே, அவங்க அதை சொல்லிட்டாங்க, அதுவும் ரைட், அது உண்மைமாய் தான் தெரியுது, பட் என்ன காரணம்? வருது சார், அதுக்கான விஷயங்களை ஐயாவும் கொடுத்திருக்காரு. அந்த யோக பாதையில இருந்த ஜாதகங்களே வேலை செய்யாது கிரகங்கள் அப்படின்றதுக்கு ஐயா கொடுத்திருக்காரு. நம்ம லைனா பாத்துட்டு வரும்போது உங்களுக்கு அதுக்கான விடை இருக்கு சார். ஏன்னா இப்ப நாங்க கொடுத்துட்டோம்னா இதே சப்ஜெக்ட் தான் பேசுறீங்களா? ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன், இதே சப்ஜெக்ட் தான் பேசுறீங்களா? அதாவது சார், நாங்க வந்து இல்ல, அதாவது ஐயாவுடைய புக் எடுத்து இந்த இதை படிச்சுட்டு இருக்கோம். ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு முறை வருது சார். ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம். ஆமா, இப்ப இந்த வாரம்னா நெக்ஸ்ட் வீக் கிடையாது, அதுக்கு அடுத்த வாரம் இந்த இந்த இது நாங்க பேசுறோம். அடுத்த வாரம் வந்து ஆன்மா ஞான ரகசியம் அப்படின்ட்டு இன்னொரு புக் ரிவ்யூ பண்ணுவாங்க. ஒரு வாரம் அந்த புக், ஒரு வாரம் கர்மா புக். ஆனா சாட்டர்டே தான் வருது சார், இதே டைம் தான், 8 to 9 தான். நீங்க தொடர்ந்து இதுல பாருங்க சார், உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே இதுல இருக்கு சார், புரிஞ்சுக்கலாம். இந்த சாப்டர்ல அவுட்லைன் பாத்தீங்கன்னா 3 விதமான கர்மாக்கள் பத்தி சொல்லிருக்காங்க. சஞ்சித கர்மா, பிராராப்த கர்மா, ஆகாமிய கர்மா, இது எப்படி உருவாகுது அப்படின்னு. விஷயங்களுக்கும் இருக்கு அப்படின்றதெல்லாம் இல்லையே. இப்ப ஐயாவுடைய பாதையில இதுல வந்ததுனாலதான் இவ்வளவு விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மேம் சொல்லுமா மேம், இதுக்கு முன்ன ஒரு சார் கேட்டிருந்தார்ல, அந்த க்வெஸ்சன் நம்ம அப்புறம் பார்க்கலாம்னு சொன்னீங்க, அதுல ஒரு அளவுக்கு எனக்கு பதில் தெரியும். இப்ப ஷேர் பண்ணவா இல்ல நீங்க அடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்களா? தேங்க்யூ மேம். யோக பாதையில வந்தவங்க ஏன் வந்து பிற்பாடு அந்த பாதையில ஒன்றி வர்றவங்களுக்கு ஏன் ஜாதகம் அவங்க கணிக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கன்னா, இந்த யோக பாதையில இருக்கிறவங்களுக்கு வந்து குருமார்கள் இருப்பாங்க. அப்ப இந்த யோக சாதகர்களோட அந்த அந்த வாழ்க்கையை மொத்தமாவே குருவோட கையில போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எது நடந்தாலும் இந்த குரு பாத்துக்குவாங்க, அதாவது ஒரு ஒரு பிசிக்கல் குரு இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க எதுவா இருந்தாலும். இதை வந்து தனிப்பட்ட முறையில கணிக்க முடியாது, எதுவா இருந்தாலும் அவங்க இறப்போட நாள் வரைக்கும் அந்த குருவோட கையிலேயே போயிரும். அதுதான் மேம் எனக்கு தெரியும். அதனால முழுசா வந்து நம்ம வந்து சரணாகதி ஐட்டம்னா குரு கிட்ட, அவங்க நம்மளோட ஏ டு செட் எல்லாமே அவங்க பாத்துப்பாங்க. ரைட் மேம், ரைட். அந்த ஏ டு செட் எல்லாம் அவங்க கையில போயிரும். ஆமா, ஏன்னா நாங்க இன்னும் டீடைலா சொல்லிட்டோம்னா அப்புறம் சுவாரஸ்யம் இருக்காது, அதனாலதான் நாங்க சொல்லல. வேற ஒண்ணு, நீங்க சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. Thank you, ma'am. Thank you. Okay, ma'am.